வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாருமே வந்து இணையத்தை நம்ம திறந்து பார்த்தா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா அவங்களோட என்னென்ன ஸ்கோர் அடிச்சாங்க, சின்ன சின்ன டீம்ஸ் வந்து பெரிய டீம்ஸ் எப்பெல்லாம் அப்செட் பண்ணாங்க, அம்பையர் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இன்னும் டவுட்டா பேசிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வந்து நக்கீரன்லயும் எழுதப்பட்டுச்சு, அறம் மின்னிதழ்லயும் எழுதப்பட்டுச்சு. அத நிறைய பேர் விளையாட்டு வீரர்களும் விளையாட்டு ரசிகர்களும் எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. நம்மளோட சேனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை வந்து அதையும் வந்து நம்ம விளையாட்டு ரசிகர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. சொல்லுங்க, இப்போ என்ன நடக்குது? முக்கியமா இந்த சங்க தேர்தல், சங்க தேர்தல் எவ்வளவு முக்கியம், ஒரு சங்கம் எவ்வளவு முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சங்கம் இல்லாம ஒரு விளையாட்டு இல்லை. இதே மாதிரி கிரிக்கெட்டுக்கு மட்டும் சங்கம் இல்ல, எல்லா விளையாட்டுக்கும் ஒரு சங்கம் இருக்கு. தமிழ்நாடு லெவல்ல, இந்தியா லெவல்ல ஒவ்வொரு சங்கம் இருக்கு, இன்டர்நேஷனல் சங்கம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த சங்கத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து வேற வேற விளையாட்டு, ஒவ்வொரு விளையாட்டுல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்ப பாக்ஸிங்ல எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு, ஹாக்கில எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கிரிக்கெட் சங்க தேர்தல்ல நீங்க பார்த்த விஷயம் என்ன, நீங்க எழுதுன விஷயம் என்ன? வணக்கம் நண்பர்களே, நான் வசுமதி. வெல்கம் டு ஓடி விளையாடு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க சாவித்ரி கண்ணன் சார். இவங்க வந்து அறங்கிற ஒரு மின்னலோட ஆசிரியரா இருக்காங்க, அப்புறம் மூத்த பத்திரிகையாளரவும் இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப வந்து வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாருமே வந்து இணையத்தை நம்ம திறந்து பார்த்தா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா அவங்களோட என்னென்ன ஸ்கோர் அடிச்சாங்க, சின்ன சின்ன டீம்ஸ் வந்து பெரிய டீம்ஸ் எப்பெல்லாம் அப்செட் பண்ணாங்க, அம்பையர் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இன்னும் டவுட்டா பேசிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வந்து நக்கீரன்லயும் எழுதப்பட்டுச்சு, அறம் மின்னிதழ்லயும் எழுதப்பட்டுச்சு. அத நிறைய பேர் விளையாட்டு வீரர்களும் விளையாட்டு ரசிகர்களும் எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. நம்மளோட சேனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை வந்து அதையும் வந்து நம்ம விளையாட்டு ரசிகர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. சோ என்ன எழுதப்பட்டுச்சுன்னா, தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அதோட தேர்தல் நடக்க இருப்பதாகவும், அந்த தேர்தலை ஓட்டு போடுற ஒவ்வொருத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் கிட்ட பேரம் பேசப்படுறதாகவும் ஒரு நியூஸ் வந்து அதிரடி ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட் நக்கீரனும் அறம் இதழும் எழுதுனாங்க. சோ அதோட ஆசிரியர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, இப்போ என்ன நடக்குது? முக்கியமா இந்த சங்க தேர்தல், சங்க தேர்தல் எவ்வளவு முக்கியம், ஒரு சங்கம் எவ்வளவு முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சங்கம் இல்லாம ஒரு விளையாட்டு இல்லை. இதே மாதிரி கிரிக்கெட்டுக்கு மட்டும் சங்கம் இல்ல, எல்லா விளையாட்டுக்கும் ஒரு சங்கம் இருக்கு. தமிழ்நாடு லெவல்ல, இந்தியா லெவல்ல ஒவ்வொரு சங்கம் இருக்கு, இன்டர்நேஷனல் சங்கம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த சங்கத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து வேற வேற விளையாட்டு, ஒவ்வொரு விளையாட்டுல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்ப பாக்ஸிங்ல எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு, ஹாக்கில எடுத்தீங்க ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கிரிக்கெட் சங்க தேர்தல்ல நீங்க பார்த்த விஷயம் என்ன, நீங்க எழுதுன விஷயம் என்ன சார்? இல்லப்ப, மற்ற விளையாட்டுகளை காட்டிலும் கிரிக்கெட் ரொம்ப பெரிய பணக்கார விளையாட்டு இல்லையா? அதனால இதுல வந்து அதுக்கேத்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சங்க அரசியல் ரொம்ப பவர்ஃபுல்லான அரசியல். நீங்க ஆரம்பத்துல பேசும்போது கூட சொன்னீங்க, ஒரு ஓட்டுக்கு வந்து 15 லட்சம் ரூபா பேரம் பேசுறாங்க. வேற ஏதாவது தேர்தலில் இந்த அளவுக்கு ஒரு ஓட்டுக்கு வந்து 15 லட்சம் ரூபா பேரம் பேசிருப்பாங்களான்னு தெரியல. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்வாக்குள்ள பணபலம் மிகுந்த ஒரு விளையாட்டாக, விளையாட்டு அமைப்பாக கிரிக்கெட் இருக்கு. இப்ப கிரிக்கெட் அப்படின்னும் போது இந்த கிரிக்கெட் மேல வந்து ரொம்ப அபரிமிதமான விரித்தனமான ஆர்வம் கொண்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அப்ப அந்த கண்மூடித்தனமான ரசிகர்கள் இருக்கனால அவங்கள எந்த அளவுக்கு எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணி இதுல வந்து அதிகமாக பணம் ஈட்ட வேண்டும் அப்படின்றவங்க வந்து இந்த விளையாட்டுத் துறைக்குள்ள சங்கம் போன்ற பொறுப்புகள்ல வந்துடுறாங்க. ரொம்ப ஆரம்ப காலத்துல வந்து இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான அந்த பரவலா அந்த விளையாட்டை எல்லாருக்கும் கொண்டு போகணும், அதுக்கான ஒரு கிரவுண்டு மற்ற விஷயங்களை இது பண்ண ரெடி பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு ஆர்வத்துல உருவானது. போக போக இதுல வந்து வருமானம், அபரிமிதமான வருமானம் வர ஆரம்பிச்ச உடனே விளையாட்டுல அதிகமா சம்பந்தம் இல்லாமல் இதற்குள்ள நுழைஞ்சு பணம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் உள்ளவர்கள் வீட்டுல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய எதிர்மனையாக இன்னைக்கு வந்து அந்த இது வந்து சங்கம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா இந்த சங்கத்துல பல்வேறு விதமான அரசியல் அழுத்தங்கள் உண்டு. நீங்க இந்த பிசிசியினுடைய சேர்மனே பாத்தீங்கன்னா ஜெய் ஷா, அவர் வந்து அமித்ஷாவுடைய மகன், எல்லாருக்கும் தெரியும். ஆமா, பிசிசிஐடைய சேர்மன் வந்து ஜெய் ஷா. அப்ப ஒரு அரசியல்
பவர்ல இருக்கிறவங்க அந்த தலைமை பதவிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க பாம்பேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாம்பேல இந்த மாதிரியான அந்த கிரிக்கெட் சங்கத்துக்கு நடக்கிற எலெக்ஷன்ல வந்து அங்க சரத்பவார் ரொம்ப ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா சரத்பவாரால மட்டும் அதை வந்து பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சிவசேனாவும் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க, பிஜேபியும் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப அந்த மூணு கட்சியினுடைய அரசியல் பின்புலம் உள்ளவங்க தான் அந்த கிரிக்கெட் சங்கத்துக்குள்ள உறுப்பினராகவோ தலைவராகவோ வர முடியும். அந்த மாதிரியான சூழல் வந்து அங்கே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆரம்பத்துல வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இது வந்து பிராமணர்கள் மட்டுமே அதிகமாக இருந்த ஒரு அசோசியேஷனா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 90% அதிகமானவர்கள் இதுல பிராமணர்ஸா இருந்தாங்க. அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தது ஒரு காலகட்டத்தில். அப்புறமேல எம்ஏஎம் ராமசாமி காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அது மாற்றம் அடைஞ்சு அப்புறம் இவர் சீனிவாசன் வர்றார், இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் வர்றார். 2010 அவர் வர்றார். அவர் வந்துட்டு பிற்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கத்துல வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேர்தலாம் வந்து ஆரோக்கியமா நடந்துட்டு போட்டி அந்த போட்டியெல்லாம் இருக்கும். அவருக்கும் அவராலதான் அவருக்கு அழைத்து வரப்பட்டவரே சீனிவாசன். இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அழைத்து வரப்பட்டவர் தான் சீனிவாசன். இல்ல இங்கே ராமசாமியால அழைத்து வரப்பட்டார். ராமசாமி, ஆமா அவரு அழைத்து வந்தாரு. ராமசாமி தான் சங்கத்தை தொடங்குறதா சார்? இல்ல அவரு அதுக்கு 1932 இருக்கு. எம்ஏஎம் சிதம்பரம் அவங்க அவங்க அந்த செட்டியார் குடும்பம் வந்து அந்த இடத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்து அத கவர்மெண்ட்டுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. இப்ப அது வந்து கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்டு, 15 ஏக்கர் கிரவுண்டு அது. அந்த கிரவுண்டு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல 1 30 வருஷத்துக்கே வெறும் 1.5 லட்ச ரூபாய்க்கு லீஸ் கொடுத்துருந்தாங்க. இவ்வளவு சீப்பாக, அதாவது விளையாட்டுக்கு சேவை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஆமா, அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா வருஷத்துக்கே அந்த 15 ஏக்கருக்கு வந்து 50,000 தான், அதாவது ஒரு ஒரு மாசத்துக்கு 4,000 சொச்சம் வரும், 4,100 அந்த மாதிரி வரும். நீங்க பாத்தீங்கன்னா இப்படியேதான் ரொம்ப வருஷமா அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அது உள்ளுக்குள்ள அந்த விளையாட்டு நடக்கும்போது அவங்களுக்கு வர்ற வருமானம், அது உள்ளுக்குள்ள பல்வேறு விதமான இதெல்லாம் இருக்கு, மது மதுக்கூடங்கள் மற்ற நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உண்டு. அதாவது மாநகராட்சி அனுமதி எல்லாம் வாங்காம நிறைய உள்ளுக்குள்ள கட்டடங்கள் அதெல்லாம் கட்டி அவங்க வந்து அது பெரிய வருமானம் பார்க்கறாங்க உள்ள. ஆனா அந்த அந்த வருமானம் சந்தை நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி இதை வந்து வாடகை நிர்ணயிக்கணும்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டு சகாயம் வந்து வருமான வரித்துறை டிஆர்ஓவா இருக்கும்போது அதை வந்து வெரிஃபை பண்ணதில்லை. இன்னும் இவ்வளவு குறைஞ்ச ஒரு வாடகை கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பெரிய இழப்பா இருக்கு, இதை இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வாடகை நிர்ணயிக்கிறாங்க. அந்த வாடகை இவங்க தரமாட்டோம்னு சொல்றாங்க. சந்தைக்கு ஏற்ப ஒரு வாடகை நிர்ணயிச்சோன்னு ஐயோ இவ்வளவு வருமானம் இதெல்லாம் வருமானம் கிடையாதுன்னு அங்கே தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்ப அதை வந்து கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போய் அது வந்து என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 20 வருஷமாக 1 பைசா கூட அவங்க வந்து வாடகை கட்டல. 22 வருஷமா தமிழ்நாட்டுக்கு எந்த வாடகையும் கட்டாம பிசிசிக்கு கோடி கணக்கா வருமானம் வருது, வருமானம் வருது. 2019 சிஏஜி ரிப்போர்ட் வந்து இவங்க கிட்ட இந்த கிரிக்கெட் அசோசியேஷன் கிட்ட 2,000 கோடி வந்து வசூல் பண்ணணும் அந்த இடத்துக்கு, இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து நீங்க விட்டு வச்ச தப்பு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. மிகப்பெரிய அளவுல நஷ்டமாயிட்டு இருக்கு. 3 வருஷம் ஆகி கூட அது வந்து எந்த விதமான நகர்வும் இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியல அவங்கள, எந்த அளவுக்கு வாடகை கட்டுறதே இல்லை. இன்னொன்னு கிரிக்கெட் வருமானத்துக்கே வந்து உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி அந்த விளையாட்டை வந்து ஒரு புனிதமான விளையாட்டாக அவங்க எந்த சிரமமும் படாம அவங்களை வச்சுக்கணும், பொண்ணா மணியா வச்சுக்கணும் அப்படின்ற மரியாதை வந்து அணுகுறாங்க அரசாங்கம், அவங்க மனசு புண்பற்ற கூடாது அப்படின்ற மாதிரி. அப்ப இவங்க இந்த தமிழ்நாடு வந்துட்டு பிற்பாடு பாத்தீங்கன்னா சரியா எலெக்ஷன் வந்து நடத்தல. நீங்க 2015 பிற்பாடுமே பாத்தீங்கன்னா கூட சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல எந்த அளவுக்கு விளையாட்டுகள் அதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்றத நீங்க கூகுள்ல போய் நீங்க
செக் பண்ணீங்கனாலே தெரியும். இவர் வந்துட்டு பிற்பாடு இந்த விளையாட்டு எவ்வளவு தூரத்துக்கு பின்னடைவா போயிருக்கு அப்படின்றது வந்து நீங்க எடுக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த பதவியை பயன்படுத்தி இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது, அதிகாரத்தை நிலைநாட்டுவது, இப்படியே வந்து ஒரு புள்ள உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர சட்டை இழுத்து தவுக்கிற வேலையை இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கனால உங்களால ஒரு ஆரோக்கியமான ஒரு சங்கத்தை வந்து நடத்த முடியல. இவரே தான் வந்து மீண்டும் 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 பல முறை தலைவராக வந்த சீனிவாசன் வந்து பல முறை மீண்டும் மீண்டும் தலைவராக வந்த. அப்ப இவருடைய மருமகன் இவர் இந்த 2008 ஒரு கிரிக்கெட்ல வந்து ஒரு புது மாற்றம் ஒன்று உருவாகும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரிக்கெட் அணிகளை உருவாக்கி கிரிக்கெட் வீரர்களை வந்து ஏலத்துக்கு எடுத்தாங்க. ஐபிஎல் ஐபிஎல் போட்டிகள் அந்த இன்ட்ரக்ஷன் வரும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சூதாட்டம் மாதிரி இதை ஏலத்துல எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் கூட நான் ஒரு தனி புத்தகமே கொண்டு வந்தேன், சூதாட்டமாகும் கிரிக்கெட் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் ஒன்றே கொண்டு வந்தேன். ஏன்னா இப்போ ஏலம் விடுறது அப்படின்றது வந்து ஆடு மாடுகள் அந்த மாதிரியான ஒரு உயிரற்ற விஷயங்களுக்கு தான், சாரி அக்ரிணை மற்றும் இதுக்கு தான் விடுவாங்க, பொருள்களுக்கு தான் விடுவாங்க. ஆனால் உயிருள்ள மனிதர்களை ஏலம் எடுக்கிற அந்த ஒரு கலாச்சாரத்தை வந்து 2008 ஐபிஎல்ல கொண்டு வந்தாங்க. அதுலெல்லாம் வந்து ஒரு இந்த சீனிவாசனுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்ட்டு அவர் உருவாக்குனாரு. அதோட சிஓவா அவருடைய மருமகன் குருநாத் மையப்பன்றவர் வந்து இருந்தாரு. குருநாத் மையப்பன் வந்துட்டு பிற்பாடு விளையாட்டு போட்டிகள்ல கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வருமானம்ன்றது அமிர்மிதமாக இருந்தாலும் கூட அதுல பெட்டிங்ல வந்து இன்னும் சில 100 கோடிகள் சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு ஆசை உங்களுக்கு வருது. 2013 சீனிவாசன் கொடுத்த ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியா சிமெண்ட்ல எனக்கு கிடைக்கிற லாபத்தை விடவும் சூப்பர் கிங்ஸ் இதுல வந்து எனக்கு கூடுதல் லாபம் கிடைக்குதுன்ட்டு அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் வந்து பிரஸ்மெட்லயே வச்சு பேசணும் அவரே சொல்லியிருக்காரு. அப்ப அவ்வளவு லாபகரமாக வந்தும் கூட இருந்தும் கூட அவங்க வந்து பெட்டிங்ல வந்து இறங்குறாங்க. கிரிக்கெட் வீரர்களை வந்து இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்க அது மாதிரி போங்க இந்த மாதிரி போங்கட்டு இவங்க இந்த பெட்டிங்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்றாங்க. இது வந்து அம்பலப்படுது. அம்பலப்பட்ட உடனே வந்து உச்ச நீதிமன்றம் விசாரணை அளவுக்கு போகுது. அவங்க விசாரிக்கும் போதே என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து சீனிவாசன் முதல்ல வந்து பதவியை விலகிட்டு இந்த விசாரணைக்கு தன்னை உட்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நாங்க வழங்க மாட்டேன், என்னுடைய மருமகனுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது, ஒரு வெறும் விளையாட்டு ஆர்வலர் தான் அவரு. அப்ப அது எப்படி வந்து காந்திய வந்து கோர்ஸை கொண்டுட்டு பிற்பாடு RSS சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாங்களோ அது மாதிரி அது நிறுவனத்தினுடைய சிஓவாக இருந்து பல விஷயங்கள்ல அவரே கையெழுத்து போட்டிருக்கிறாரு, செயல்பட்டு இருக்கிறாரு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த உச்ச நீதிமன்றத்துல இல்லைன்னு மறுத்தாரு. அப்ப வந்து 2 வருஷம் அவரை வந்து விலகி இருக்க சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, கவாஸ்கரை இடைப்பட்ட காலகட்டத்துல கூட்டிட்டு வந்து ஒரு டம்மியா வச்சுக்கிட்டாங்க. அப்பயும் ஒருதான் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தார், ஒரு இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவராக இருந்தார், அப்புறம் சர்வதேச கிரிக்கெட் இதுக்குள்ளேயும் நுழைஞ்சாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆதிக்கத்தை அவர் வந்து உருவாக்கி பண்ணிட்டு இருந்தார். பவர்ஃபுல்லா இருந்தார். அதுக்கப்புறமேலும் வந்து அந்த லோதா கமிட்டியை போடுறாங்க. தொடர்ச்சியாக ஒரு சிலரே வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்டை யாரு கம்ப்ளைண்ட் பண்ணி போடுறாங்க, என்ன நோக்கத்துக்காண்டி போடுறாங்க, என்ன நோக்கத்துக்காக போடுறாங்கன்னா, குறிப்பிட்ட சிலர் வந்து நீண்ட நெடுங்காலமாக கிரிக்கெட் அசோசியேஷன்ல உட்கார்ந்துகிட்டு அதிகம் பண்றாங்க, அதனால 2 முறைக்கு மேல வரக்கூடாது அப்படி இன்னும் வராம கொஞ்சம் இடைவெளி விட்டு கூட வரலாம், நீண்ட நெடுங்காலமும் வரக்கூடாது அப்படின்னு நிறைய இந்த மாதிரி 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது, அதாவது என்னெல்லாம் இருந்தா அந்த ஊழல் வருமோ அதை தவிர்ப்பதற்கான சில அம்சங்கள் எல்லாம் பண்றாங்க. அப்ப அடுத்த எலெக்ஷன்ல ஒரு நிக்க முடியாம போயிடும். அதனால என்ன பண்றாரு, நிக்க முடியல, அதனால அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மகள் ரூபாவை வந்து கொண்டு வர்றாரு. அவங்களை கொண்டு வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக இயங்கி வந்திருக்கணும், உள்ள செயல்பட்டு வந்திருக்கணும். ஆனா ஏதோ வாரிசு, குடும்ப வாரிசு மாதிரி கொண்டு வர்றாரு, எலெக்ஷனே இல்லாம கொண்டு வர்றாரு. அதான் எலெக்ஷனே நடக்கல,
பேசி சரி கட்டிப்பாரு. அது அந்த 15 லட்சம் சொன்னீங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லா அவரு இருந்தாரு, அவரு ரூபாவை வந்து போட்டாரு. அந்தம்மாவுடைய செயல்பாடு சுத்தமா சரியில்லை, எந்த கணக்கு வழக்கு எதையுமே ஒப்படைக்கல. அதனால வந்து இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு ஒரு அதிருப்தி வந்தது. அவர் வந்து அவர் ஜெய்ஷாவை தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணி இதெல்லாம் பார்த்து உன்னை உடனே நீங்க பதவி விலகுங்க, தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் எப்பயுமே வந்து ஒரு இதாவே இருக்க மாட்டேங்கிறீங்க, எனர்ஜி செயல்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷாவே சொல்றாரு, இவர பதவி விலக சொல்றாரு. ஆமா ஆமா, உங்க பொண்ணு பதவி விலக சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து என்ன அமைப்பு இது? அரசியல் அப்புறம் விளையாட்டு அந்த மோட்டிவேஷன் மூமெண்ட்ஸ் இது எல்லாமே விளையாட்டு சம்பந்தமா எல்லாமே கவர் பண்ணுவோம். ஆனா விளையாட்டு ஆர்வம் உள்ளவர்கள் அதுல நடக்கிற ஊழலை பத்தி பேச போறது இல்லை. ஆமா, அதையும் நம்ம பேசணும். ஏன்னா விளையாட்டுங்கிறது ஒரு கிரவுண்டு, நம்ம போய் ஏதோ விளையாடுறோங்கிறத தாண்டி அது ஒரு துறை ஆகும் போது அதுக்குள்ள அரசியல் என்ன, அதுல உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறத நம்ம முழு அதுதான் ஒரு முழுமையான பார்வையா இருக்க முடியும். ஏன்னா இது வந்து விளையாட்டு வந்து ஈஸியா வந்து நாட்டுப்பற்றோட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. இப்ப நாட்டுப்பற்றோட சம்பந்தப்பட்டு ஒரு விஷயத்துல உள்ள பிரச்சனைகள் நிஜமாவே நாட்டுப்பற்றோட தான் இருக்குதா, நாட்டுக்கு உபயோகமுள்ளதா இருக்குதான்னு நம்ம பேசணும்ல.